ஒன்னாம் தேதி வேற லெவல்ல இருக்கும் ஆஃபர். வேற லெவல் எப்படி? ஒன்னாம் தேதி வாங்கின ரேட்டை விட 50 ரூபா ஒரு பொருள் கம்மியாக விற்க போகிறோம். மூளை உள்ளவன் புத்திசாலி புரிஞ்சுப்பான். நான் கடைக்கு உள்ள கலாய்ச்சேன், மறுபடியும் சொல்கிறேன், நான் கடைக்கு உள்ள கலாய்ச்சேன், இவன் கடைக்கு வெளியிலேயே கலாய்ப்பான். புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்லை, புரியாதவன் பக்கத்தில் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். அதுக்குன்னு ஒரு ஹோல்சேல் கடைக்கார கோச்சுப்பான். ஏன்னா ஒன்றே இல்லை, ஆ விக்கி என்னதான் சொல்கிறான்ருவான். அதனால் வந்து அதனால் நான் விட்டேன். அது ஒரு குசுமி, ஹோல்சேல் குசுமி. இவங்க யார் யாரெல்லாம் என்ன வச்சு செய்யணும்னு நினச்சாங்களோ நான் செஞ்சிட்டேன். நீ சரியாக செய்யலைண்ணே, நீ சரியாக செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன் மிச்சம் மீதி. சில ஹோல்சேல் கடைக்காரனுக்கெல்லாம் டைட்டாக இவனுங்க அச்சு விட்றேன்ட்டான். நீ சரியாக செய்யாமல் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன் மிச்சம் மீதி. சில ஹோல்சேல் கடைக்காரனுக்கெல்லாம் டைட்டாக இவனுங்க அச்சு விட்றேன்ட்டான். ப்ரோ இந்த 10 ரூபா 10 ரூபாங்கிறீங்க, 10 ரூபா புரியல எனக்கு. 10 ரூபா ப்ரோ இப்போ 10 ரூபானா? இப்போ நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபா லாபம் வச்சுதான் விற்போமே. 10 ரூபா லாபம் வச்சுடா. அதுவே நீ செஞ்சினா ஒன்னொன்று டைட்டாக வாங்கணும் ஹோல்சேலுக்கே விற்போம். புரியுதா? வாங்கணும் ஹோல்சேலே விற்போம். 100 ரூபா கத்துனா 110 ரூபா விற்போம். 110 ரூபாய் கொடுக்க ஆள் இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்துரும். நஷ்டமோ நஷ்டமோ எனக்கு நஷ்டமோ. வியாபாரத்தில் யார் கிங்கு? கேஜிஎஃப் தா கிங்கு. அச்சி பறக்கட்டும், சூரியன் விட்டுருவோம். ஒன்று எங்கள் கிட்ட போட்டி போட்டினா ஒன்று சூரியன் விட்டுரும். நீ ஆடினதுலாம் ஆட்டமே கிடையாது. இப்போ நாங்கள் ஆட போகிறதா ஆட்டமே. சீசன் முடிஞ்சிச்சு, இப்போ அன் சீசன்ல நீ சம்பாதிக்கிறா, நாங்கள் சம்பாதிக்கலாம். போட்டி இல்லை, யார் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அதுதான் போட்டி. அச்சீதுல் கருப்புறம் மறக்காம ஆஃபர் வந்துனேக்கும் புசு புசுன்னு. நல்லா நம்ம பிள்ளை சேனல்லாம் அடிக்கடி ஆஃபர் வரும். ஏன் நான் பண்ணுறேன்னா, இப்போ நான் மாலை போட்டிருக்கனால வந்து அதிகமாக வீடியோ நான் பண்ண மாட்டேன். எப்பயுமே நான் மாலை போட்டுருந்தா வந்து என் வாய் சும்மா இருக்க. நான் 4 வாரத்தை நல்லா பேசுவேன், 5வது வாரத்தை வேற மாதிரி வரும். புரியுது? அதுக்குன்னு ஒரு ஹோல்சேல் கடைக்காரன் கோச்சுப்பான். ஏன்னா ஒன்றே இல்லை, ஆ விக்கி என்னதான் சொல்கிறான்ருவான். அதனால வந்து அதனால நான் விட்டேன். அது ஒரு குசுமி, ஹோல்சேல் குசுமி. நாயே நீ கடிச்சியா? நாடே அப்ப ஓ நாய் என்ன கடிக்கலாம், நான் ஓ நாயை கடிக்க கூடாது. அதை அமுகி விட்ட போன மாதமே அதை முஞ்சிச்சு. அது சாப்பிட்ரு. இது வந்து பொங்கல் முஞ்சி வருஷம் தொடக்க மாதம். அதனால் இப்போ யார் கூடயும் நான் ஒம்பு பண்ணுறதா ரெடி இல்லை. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் வளர்த்து விட்டு எங்கே கிட்ட வாங்க, நாங்கள் கலாச்சின்னு உங்களை கேட்குறேன்டா, கேட்குறேன். தனியாக போய் கேட்டால் அது தகராறு, தண்ணியோடு போய் கேட்டால் அது வரலாறு. இது வரைக்கும் நான் ஆனது ஆட்டம், அது வேறு ஆட்டம். இவனுங்க ஆட போகிற ஆட்டமே வேறு. நான் கடைக்கு உள்ளே கலாய்ச்சிவனுங்க கடைக்கு வெளியிலேயே போய் கலாய்ப்பாங்க. புரிய வேண்டியவனுக்கு கூட போட்டு பார்த்துக்கலாம், வெளியே கூட கலாய் என்ன கலாய்ச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்து என் கஸ்டமர். உங்கள் கஸ்டமரா? ஆமாம். நீங்கள் என்ன ஜவுளி கூட ஓனர் மாதிரி பேசிக்கிட்டு இருங்க, உங்களுக்கு இங்கே ஃபோன் வருது. அரே உலகம் பூரா இந்த நம்பர் தான்டா கொடுத்து வச்சிருக்கேன். நான் கடைக்கு உள்ளே கலாய்ப்பேன், இவனுங்க கடைக்கு வெளியிலேயே கலாய்ப்பாங்க. ரைட்டா? புரிஞ்சவனுக்கு பிரச்சனை இல்லை, புரியாதவன் பக்கத்தில் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். புரிஞ்ச புரிஞ்சுக்கோ. புரியாதவன் பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சு, புரிஞ்சவனை கேட்டு தெரிஞ்சுக்கும். ஆமாம். நான் உள்ளே கலாய்ப்பேன், அது வேறு. கடைக்கு உள்ளே கலாய்க்கிறது வேறு, கடைக்கு வெளியில் வந்து கலாய்க்கிறது வேறு. அது பார்த்து நடந்துக்கோங்கப்பா. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை ப்ரோ. அப்படி ஏன்னா அவன் கோளாறு மதன். உங்கள்கிட்ட கேட்டேன், நீங்கள் கடை விடுறேன்னு சொல்லி சேடாக பேசியிருந்தீங்களா? என்ன மேட்ரு? இல்லை இல்லை, விடுற ஐடியா எனக்கும் வந்துச்சு. 4-5 பேர் வந்தாங்க, எல்லாமே ஓகே. கட்சியிலே உனங்க விடாதீங்க, வாடகை நஷ்டமாக நல்ல பரவாயில்ல, நடத்தலாம் பார்த்துக்கலாம். நம்ம வச்சு விட்டேன். ஆக மொத்தம் ஆல்மோஸ்ட் பொங்கல் வியாபாரத்தை முடிச்சாச்சு. இளமேடி இப்போ இவனுங்க இன்சார்ஜில் விட்டாச்சு. இவனுங்க பார்த்து பண்ணுங்க, இந்த ஒரு கடை ஹேண்டில் பண்ணுறது இவங்க. ஆமாம், இளமேடி இவங்க தான் அதிகமாக ஆஃபர் கீஃபர் எல்லாத்தையும் கிளிக்கணும்னு முடிவு. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மள எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். இவங்க யார் யாரெல்லாம் என்ன வச்சு செய்யணும்னு நினைச்சாங்களோ நான் செஞ்சிட்டேன். நீ சரியா செய்யலண்ணே, நீ சரியா செய்யாம கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன் மிச்சம் மீதி. சில ஹோல்சேல் கடைக்காரனுக்கெல்லாம் டைட்டா இவனுங்க அச்சு விடுறேன்ட்டானுங்க. இப்ப இவனுங்க அச்சு விடுற நேரம் அவனுங்களுக்கு, அவனுங்க வாங்குற நேரம். இவனுங்க அச்சு விடுவானுங்க, நீ வாங்கிக்கோ. அவனுங்க அச்சு விடுற நேரம், நீ வாங்கிக்கிற நேரம். இல்லைமேட்டு அவனுங்க அதை செய்வானுங்க. நான் செஞ்சது கடைக்கு உள்ள, அவனுங்க செய்ய போகிறதே கடைக்கு வெளியில் தான். அப்போ திரும்ப ஒரு அடி சொல்லிடுங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்கிட்ட பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கோ. சூப்பர். இல்லைமேட்டு ஆஃபர் டைட்டாக வரும், டைட்டான ஆஃபர். அதே மாதிரி ஆஃபர் இந்த கல்லில் ஒன்றுக்குது, அந்த கல்லில் வேறு மாதிரி ஆஃபர். 1ஆம் தேதி வேற லெவலில் இருக்கும் ஆஃபர். வேற லெவல் எப்படி? 1ஆம் தேதி வாங்கின ரேட்டை விட 50 ரூபா ஒரு பொருள் கம்மியாக விற்க போகிறோம்.
யாருமே இல்லமேட்டு பேண்ட்டே போட மாட்டீங்க. அந்த பேண்ட்டை போடவே கூடாது, வெறுத்து போயிடணும். இது பத்தாததுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வேறு.